conscious mind role and total mind role and total mind எப்படி செயல்படுது conscious mind எப்படி செயல்படுது ஒரு ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவுடைய வாசல்ல ஒரு வாட்ச்மேன் இருக்காரு அந்த ஓனர் வந்து பங்களாவுடைய ஓனர் வந்து உள்ள தான் இருக்காரு வாட்ச்மேன் வந்து வெளிய காவல் அவருக்கு 24 hours டியூட்டி வெளிய பார்த்துட்டு இருக்காரு அப்ப ஒரு நாள் என்னன்னா காலையில ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிகா ஒருத்தர் இருக்கார் பெரிய மீசை வச்சிருக்காரு இடுப்புல பெரிய பட்டாக்கத்தி சொறி வச்சிருக்காரு ஒரு மோசமான தோற்றத்துல ஒருத்தர் வந்து நிக்கறாரு நின்னு உங்க முதலாளியை பார்க்கறோம் சொல்லி மொரட்டு குரல்ல கேக்குறாரு அப்ப அவரை பார்த்தான்னா அவள சரியா தெரியல பயங்கரமா இருக்காரு மொரட்டு மீசை வச்சிருக்காரு குரல் வேற பயங்கரமா இருக்கு இடுப்புல வேற பட்டாக்கத்தி வச்சிருக்காரு இது முதலாளியை பார்த்து என்ன பண்ணுவாரோ தெரியலையே ன்னு சொல்லி ஒருக்கு பயமா இருக்கு அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படல அப்போ அவரே என்ன இன்டர்காம்ல வந்து அந்த முதலாளியை கூப்பிடுறார் கூப்பிட்டு இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறார் அப்போ அவர் முதலாளி என்ன சொல்றாருன்னா அவர் உள்ள அனுப்புறார் அவர் முதலாளி ஹால்ல தான் உட்கார்ந்து இருக்காரு இந்த வந்த விசிட்டர் வந்து உள்ள போறார் முதலாளி உள்ள உட்கார்ந்து இருக்காரு இவர் போனவர் என்ன பண்றாருன்னா ஒரு சல்யூட் போடுறாரு ஒரு பட்டாக்கத்தி கலத்தி மேஜையில வைக்கறாரு இன்னொரு சல்யூட் போடுறாரு திரும்பி வந்திருக்கார் The watchman பார்த்துட்டே தான் இருக்கறான். அங்க ஏதோ ஒன்னு நடக்குமா என்னதாகுமோன்னு நினைச்சிட்டு இருக்கறான். அங்க ஒண்ணு நடக்கல எல்லாம் சாப்டன் சிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இதல வந்து அந்த முதலாளியா வர்றவர் தான் வந்து டோட்டல் மைண்ட். அந்த டோட்டல் மைண்ட் செயல்படும் பொழுது அங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே சாப்டன் சிட்டா முடிஞ்சிரும். The வாட்ச்மேனுக்கு வந்து ரொம்ப விவரம் பத்தாது. ஏனா அவருக்கு டீல் பண்ண என்ன எப்படி டீல் பண்ணனும்ங்கிறது தெரியாது. அதனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அந்த வாட்ச்மேன் தான் வந்து கான்ஷியஸ் மைண்ட். அந்த கான்ஷியஸ் மைண்ட் செயல்படும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதான் அதனுடைய இயற்கை. இப்போ அந்த டோட்டல் மைண்ட் எப்படி செயல்படுது, கான்ஷியஸ் மைண்ட் எப்படி செயல்படுதுங்கற மாதிரி இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். இப்போ நாம வந்து இப்போ நம்ம அந்த இப்போ மலையில நை காலையில ஏறணும் ட்ரெக்கிங் போறோம் நேற்று ஈவினிங் வந்து நம்ம வந்து அந்த வாக்கிங் போறோம் இப்போ அந்த வாக்கிங் போனா இதே கூட எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம பகல்ல போறதனால நல்லா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்ல இருட்டுக்குள்ள போறோம் ஒண்ணுமே தெரியல எதுமே பொதர்களா இருக்கு நம்ம பாதை வந்து சரியில்லை ஏற்ற இறக்கமா இருக்கு குண்டும் குழியுமா இருக்கு நம்ம ஒரு அவசரம் நம்ம போய் தான் ஆகணும்ங்கற மாதிரி போறோம் இப்போ ஒண்ணும் தெரியல கண்ணு தெரியல நம்ம வந்து தடவிட்டு போறோம் எங்கயாவது முட்டிடுவோமோ எடறி விழுந்துறோமோன்னு சொல்லி பயந்துட்டே போறோம் உதவிக்கு கடவுளை கூட கூப்பிடுறோம் கடவுளே என்னை ஒழுங்கா கொண்டு சேர்த்துறேன்னு சொல்லி எங்கயோ ஒரு இடத்துல உங்களை அறியாமல எடறி விழுந்துறீங்க இப்போ நீங்க எழும்பணும் எழும்பறதுக்கு உங்களுக்கு கடவுளுடைய உதவி கூட தேவைப்படாது விழுந்த மாத்திரல நீங்க உங்களை அறியாமல எழும்பிடுவீங்க எழும்பன பிறகு தான் உங்களுக்கு எழும்பனதும் தெரியும் விழுந்தது கூட தெரியும் அந்த அளவுக்குல எல்லாமே குயிக்கா முடிஞ்சு போயிடும் இப்போ நீங்க தடுமாறிட்டு போறது தான் என்ன சொன்னா அந்த கான்ஷியஸ் மைண்ட்ங்கறது தான் அப்படியே தடுமாறிட்டே போறது இந்த டோட்டல் மைண்ட்ங்கறது உங்களை எழுப்பி விடுறது அந்த டோட்டல் மைண்ட் செயல்படும் பொழுது அந்த டோட்டல் மைண்டே வந்து ஆல் பவர்ஃபுல் அதுக்கு கடவுளுடைய உதவி கூட தேவைப்படாது ஏனா அதுவே வந்து டோட்டலா செயல்படும் இப்போ இதே மாதிரி தான் ஒரு இன்னொரு உதாரணம் இப்போ நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறீங்க உங்க கூட இன்னும் ஒரு 100 பேர் வேலை பார்க்கறாங்க நீங்க உங்களோட சேர்த்து மொத்தம் 100 பேர்னு வெச்சுக்குறோம் உங்களுக்கு ஒரு இமிடியேட் superior ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அவர்தான் உங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இமிடியேட் superior அவர்தான் உங்களுக்கு எதுவும் லீவு ஏதாவது சாங்க்ஷன் பண்ணனும்னா அவர்தான் சாங்க்ஷன் பண்ணணும் அந்த மேனேஜர் எப்படின்னு சொன்னா 1 நம்பர் சிடுமுஞ்சி நீ ஒரு நாள் லீவு கேட்டிங்கனாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு 10 நாள் லீவு தேவைப்படுது ஒரு நாளுக்கே உங்களை அந்த பாடுபடுத்துவார் இப்போ நீங்க அவருக்கு 10 நாள் லீவு கேட்டு அவர்ட்ட போய் இத கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அவ்வளவுதான் ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் வந்து டீல் பண்ணிச்சுன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிரும். அப்போ டோட்டல் மைண்டு டீல் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, நீங்கள் 10 நாள் லீவ் சேங்ஷன் ஆகிட்டு வந்துடுறீங்க. இது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது, நீங்கள் பிளான் பண்ணிலாம் செய்ய முடியாது. அந்த ஸ்பாட்டில் என்னதே ஒன்று பண்ணி அவருக்கு ஒதுக்க தான் செய்வார், நீங்கள் என்னதே ஒன்று பண்ணுவீங்க, வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ அங்கே டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது பிரச்சனை தன்னாலே சால்வ் ஆயிரும். கான்ஷியஸ் மைண்டு வந்து குழப்பிடும், சொதப்பிடும். அது இப்படி 2 மைண்டுமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பைக்கில் போகிறோம், ஒரு டேனிங், அந்த சைட்லேருந்து இன்னொரு சைட்லேருந்து ஒரு பைக் வருது, நீங்களும் ஒரு பைக்கில் போகிறீங்க, பிளான் பண்ணவே முடியலை. திடீர்னு சொல்லி அது வந்து உங்களை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த நிமிஷத்துலையும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சொன்னால் நீங்களும் என்னென்னு சொன்னால் உங்களையும் காப்பாற்றணும், பைக்கையும் காப்பாற்றணும், அவரையும் காப்பாற்றணும். நீங்கள் பிளான் பண்ணலாம் முடியாது, உங்களை அறியாமலே ஸ்பான்டேனியஸாக எல்லாமே நடந்து போயிடுது. உங்களையும் காப்பாற்றிக்கிட்றீங்க, பைக்கையும் காப்பாற்றிக்கிட்றீங்க, ஹிட் ஆகாமல் எல்லாத்தையுமே காப்பாற்றிக்கிட்றீங்க. இப்போ அங்கே என்னென்னு சொன்னால் அங்கே டோட்டல் மைண்டு வேலை செய்யுது. கான்ஷியஸ் மைண்டு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் ஒரு குழப்பங்கள் தான் இருந்துகிட்ருக்கும். அப்போ டோட்டல் மைண்டு வேலை செய்யணும். டோட்டல் மைண்டில் கான்ஷியஸமாக அடங்கினது தான், எல்லாம் சேர்ந்தது தான். பட் இருந்தாலும் மொத்தமாக சேர்ந்து செய்யும் பொழுது அங்கே எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 8/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com-இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 994221906 5 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.